ஹே ஹே கைஸ் வெல்கம் டு சேனல் சீரீஸ்லவா. இன்றைக்கி நம்ம இந்த கொரியன் ட்ராமாவோட செகண்ட் எபிசோட் தான் பார்க்க போகிறோம். கடைசியாக லாஸ்ட் எபிசோடில் எப்படி முடிச்சிருந்துருப்பாங்கன்னா, நம்ம ஜூவாக இருக்கட்டும் சாயா இருக்கட்டும் ரெண்டு பேருமே வந்து பாஸ்ட்டை மாற்றணும்னு முடிவு பண்ணிட்டு அதுக்கான வேலையை பார்த்துட்ருப்பாங்க. ஆனால் இவங்க நினச்சதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக நடக்க ஆரம்பிக்குது. இங்கே நம்ம ஜூ வந்து அந்த க்ரஷ் இருக்கான்ல அவன் பேர் நம்ஹில், அவன்கிட்ட போயிட்டு என்ன பண்ணிகிட்டு இருக்கா, கிளாஸுக்கு போறியா அப்படின்ட்டு ரொம்ப நாள் பழக்கப்பட்ட மாதிரி இவ படிக்க பேசிகிட்டு இருக்கா. அதுக்கு அவன் ஒரு மாதிரி கோபமாக பார்த்துட்டு இருக்கான். சரி, இவன் தான் எப்படி பார்க்குறான்னு பார்த்தா சுற்றி இருக்கிற எல்லாருமே இவ்வளோ ஒரு மாதிரியாக லுக்கு விடுறாங்க. ஆக்சுவலாக என்ன நடந்திருக்குன்னா, நேற்று இந்த பையன் வந்துட்டு நம்ம ஜூ கிட்ட உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு, நம்ம ரெண்டு பேரும் டேட்டிங் போகலாமா அப்படின்னு கேட்டிருந்திருப்பான். அதுக்கு இவ உடனே எனக்கு உன்னை பிடிக்கல அப்படின்னு சொல்லிடுறா. ஏன் என்னை பிடிக்கல, ஏதாவது ரீசனை சொல்ல அப்படின்னு கேட்டோன்னா, அதுக்கு இவ சும்மா இல்லாமல் உன் மேலேருந்து பயங்கரமாக வேர்வு ஸ்மெல் அடிக்குது, என்னால் உன் கூட டேட்டிங்லாம் வர முடியாது அப்படின்னு சொன்னோன்னா சுற்றி இருக்கிற எல்லாரும் பயங்கர ஷாக்காக பார்த்துட்டு இருக்காங்க. நம்ஹில் வந்து அந்த காலேஜ்லேயே பயங்கர பாப்புலரான பையன். அந்த பையன் ஒரு பொண்ணை டேட்டிங் கூப்பிட்டு இவ இந்த மாதிரி அசிங்கப்படுத்திட்டான்னு தெரிஞ்சோன்னு காலேஜ் முழுக்க இதை பற்றி தான் பேச்சு. இவனுக்கு பயங்கர அவமானமாக போயிடுது. ஜூக்கு சுத்தமா எதுவுமே ஞாபகம் இல்ல. ஏன்னா இதெல்லாம் வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது இல்லையா, நானா அந்த மாதிரி சொன்னேன், எவ்வளவு பெரிய சான்ஸை மிஸ் பண்ணிட்டேன், எனக்கு கண்டிப்பா பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு அவளே திட்டிட்டு உட்காந்துருக்கா. இங்க இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கா அதே நேரத்துல இங்க நம்ம சாய் வந்து இன்னும் பனிஷ்மெண்ட்ல தான் இருக்கா. அந்த சீனியர் பசங்க விடுற மாதிரி இல்ல, கைவலி தாங்க முடியாம இன்னும் எவ்வளவு நேரத்துக்கு சீனியர் இந்த மாதிரியே உட்காந்துருக்கணும் அப்படின்ட்டு எல்லாரும் புலம ஆரம்பிக்க, நம்ம ரூமுக்கு பொண்ணு வர வரைக்கும் இதே பொசிஷன்ல தான் எல்லாரும் உட்காந்துருக்கணும், உங்களை அவ்வளவு சீக்கிரம் நான் விட்டுற மாட்டேன்டா அப்படின்ட்டு இவனுங்க பயங்கர ஸ்ட்ரிக்டா பேசிட்டு இருக்கானுங்க. இவங்க டிபார்ட்மெண்ட்ல பொண்ணுங்களே கிடையாது. சரி, எந்த பொண்ணும் இந்த சைடு கிராஸ் பண்ணி போக மாட்டா, இன்னைக்கு ஃபுல்லா இவனுங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கறதுதான் இவனுங்களோட பிளானு. ஆனா யாருமே எதிர்பார்க்காத நேரத்துல அந்த இடத்துக்கு ஒரு பொண்ணு வந்துட்டு இருக்கா, பயங்கர ஹீரோயின் கணக்கா அவளுக்கு பில்டப்லாம் கொடுத்து அந்த ரூம் அப்படியே கிராஸ் பண்ணோன்னா யாரோ ஒரு பொண்ணு வந்துட்டா நம்மளை காப்பாத்த போறா அப்படின்ட்டு இவனுங்களும் ஏக்கமா பாத்துட்டு இருக்கானுங்க. அதுக்கும் மேல அந்த பொண்ணை பாக்குறதுக்கு பயங்கர ஆர்வம். இப்ப அப்படியே வந்து டோர் வந்து லேசா அப்படியே ஓபன் ஆக யாரா இருக்கோன்னு எல்லாரும் எட்டி எட்டி பாத்துட்டு இருக்கானுங்க. ஆனா அதுக்கப்புறம் தான் தெரியுது அது நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு. அவன் தான் இந்த மாதிரி லாங் ஹேரை வச்சுட்டு பொண்ணு மாதிரி சீன் போட்டுட்டு வந்திருக்கான். இன்னும் கொஞ்ச நேரம் பனிஷ்மெண்ட் கொடுக்க போறானுங்களே அப்படின்ட்டு எல்லாரும் பயந்துட்டு இருக்கானுங்க. ஆனா நம்ம சாய்க்கு மட்டும் என்னன்னு தெரியல, இவனை பார்த்தோன்னா பயங்கரமா சிரிப்பு வருது. அவனால கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு சிரிச்சிட்டு இருக்கான். இதை பார்த்து அந்த சீனியர் பசங்க எல்லாம் இன்னும் கடுப்பாகி சிரிக்க வாடா செய்யற அப்படின்ட்டு இன்னும் பனிஷ்மெண்ட் கொடுத்து உட்கார வச்சிடறானுங்க. இங்க நம்ம ஜூ வந்து அவ கிளாஸுக்குள்ள போறா. எல்லாமே வந்து ரொம்ப புதுசா இருக்கு. அதுக்கு மேல நிறைய பேர் வந்து ஃப்ரெண்ட்ஸா இவகிட்ட வந்து பேசுறாங்க. அவங்க பேர் கூட இவளுக்கு ஞாபகம் இல்ல. அப்படியே அதெல்லாம் ஏதோ சமாளிச்சுட்டு இவ உள்ள வந்துட்டு இருக்கும் போது இவக்கு பெஞ்ச்ல வந்து கரெக்டா ஒரு கண்ணாடி போட்ட ஒரு பொண்ணு உட்காந்துருக்கா. இவங்க மூணு பேருமே காலேஜ் டேஸ்ல பயங்கர க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா இருந்தவங்க. ஆனா இந்த கண்ணாடி போட்ட பொண்ணு இருக்கா இல்லையா, இவளுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல, காலேஜை விட்டு பாதியிலே போயிட்டா, அதுக்கப்புறம் வந்து கான்டாக்டே இல்லாம போயிடுச்சு. உன்னை பார்த்தே எத்தனை வருஷம் ஆச்சு, எப்படி இருக்கா அப்படின்ட்டு இவ பாட்டுக்கு பேச ஆரம்பிச்சோன்னா, என்னடி பேசுற, நம்ம நேத்தி தானே பார்த்தோம் அப்படின்ட்டு அவளுக்கு ஒண்ணுமே புரியல. இது பக்கத்துல இருக்கிறவதான் அவளுக்கு பைத்தியம் பிடிச்சிச்சுன்னு நினைக்கிறேன், காலையில இருந்து இந்த மாதிரிதான் உளறிட்டே இருக்கா, அவளை விட கிளாஸ் ஆரம்பிக்க போகுது அப்படின்னு சொல்லி முடிக்கல. ப்ரொஃபஸரும் வந்துட்டாங்க, கிளாஸும் ஆரம்பிக்குது. இன்னைக்கு ஒரு முக்கியமான செமினார் கிளாஸ் நடக்க போது எல்லாருமே குரூப் குரூப்பா வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. கடைசியா இருக்கிறது இவங்க மூணு பேர் மட்டும்தான். என்ன முழிக்கிற, நீ தானே நம்ம குரூப்போட ஹெட், போய் பேசு அப்படின்னு. எது நான் போய் பேசணுமா அப்படின்ட்டு இவ பயங்கரமா முழிக்கிறா. நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு போயிட்டு கிளாஸ் முன்னாடி நின்னாலே ஒன்னும் வராது, இவளுக்கு ஒண்ணுமே தெரியாது. வரையா இவ இப்படி முழிக்கிறதெல்லாம் பார்த்துட்டு மூணு பேர்த்தையும் வந்து ஃபெயில் ஆக்கி விட்டுறாங்க. அங்க அப்படி கட் பண்ணா இங்க நம்ம சாய் வந்து அவன் ஃப்ரெண்ட்ஸோட பேசிட்டு இருக்கான். அதுலயும் அவன் ஃப்ரெண்டுக்கு வந்து பயங்கர காண்டு, ஏன்னா பனிஷ்மெண்ட் கொடுத்து கையே உடைச்சிட்டானுங்க. உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு, இல்ல காலங்காத்தாலே தண்ணி அடிச்சுட்டு வந்திருக்கியா, அவனுங்க பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டானுங்க, நான் கடுப்புல இருக்கேன், நீ என்னன்னா சிரிக்கிற அப்படின்ற மாதிரி இவன் கத்த ஆரம்பிச்சோன்னா, இங்க நம்ம சாயும் வந்துட்டு, சரி உங்க ரெண்டு பேத்துக்கிட்டே ஒரு முக்கியமான ஒரு உண்மையை சொல்றேன், நீங்க ரெண்டு பேரும் அதை கேட்டுட்டு ஷாக் ஆக கூடாது, நான் நீங்க நினைக்கிற சாய் கிடையாது, நான் வேற, எனக்கு இப்ப வயசு வந்து 20 கிடையாது, நான் ஃபியூச்சர்ல இருந்து வந்திருக்கேன் அப்படின்ட்டு எல்லா உண்மையும் சொல்ல, அங்க நம்ம ஹீரோயினும் அவ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உட்கார வச்சு எல்லா உண்மையும் சொல்லிட்டு இருக்கா. இவனுங்க ரெண்டு பேருமே கேக்குறானுங்க, எது இந்த படத்துல எல்லாம் வருமே டைம் டிராவல் பண்ற மாதிரி அந்த மாதிரியா அப்படின்னோன்னு, எக்ஸாக்டா அதே தான், சரி நான் ஃபியூச்சர்ல எப்படி இருப்பேன்னு சொல்லு நம்புறேன் அப்படின்னோன்னு, இவன் இப்பதான் நோஞ்சானாட்டும் பனிஷ்மெண்ட் கொடுத்ததுக்கே கை வலிக்குது அப்படின்னு கத்திட்டு இருக்கான். ஆனா ஃபியூச்சர்ல வந்து மசில் எல்லாம் ஏத்திட்டு பயங்கர பாடி பில்டர் மாதிரி இருப்பான். சரி இவன் எப்படி இதே முடியோட தான் அப்பயும் சுத்திட்டு இருப்பானா அப்படின்னு கேட்டோன்னா, இவனுக்கு ஃபியூச்சர்ல வந்து முடியே இருக்காது, அப்படியே சொட்ட தலையா இருக்கும், அதை மறைக்கிறதுக்கு என்னென்னமோ பண்ணிட்டு இருப்பான். இங்க பாரு, நான் உனக்கு ஒரே ஒரு அட்வைஸ் மட்டும் தான் கொடுப்பேன், நீ ஹேர் கலர் பண்ணிக்கோ இல்ல டை அடிச்சு என்ன வேணாலும் பண்ணு, ஆனா ஷேவ் மட்டும் பண்ணிடாத, அப்புறம் உனக்கு வளரவே வளராது அப்படின்ற மாதிரி அட்வைஸ் பண்ணிட்டு இருக்க. சரி அதெல்லாம் விடு, எனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா அப்படின்னு கேட்டோம்னா, இவனுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் எல்லாம் இருந்திருக்கும், ஆனா என்ன பிரச்சனை, அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் வேற ஒரு பையன் கூட இவனுக்கு வேற ஒரு பொண்ணு கூட கல்யாணம் ஆகி அப்படியே லைஃப் வந்து வேற மாதிரி செட்டில் ஆயிருக்கும். இதே மாதிரி நம்ம ஹீரோயின் ஃப்ரெண்டும் நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு கேட்டோம்னா, இவ ஒரு டான்ஸ் அகாடமி மாதிரி வச்சு அங்க இருக்கிற எல்லாருக்கும் வந்து சொல்லி கொடுத்துட்டு இருப்பான்.
இப்படி எல்லா கதையும் சொல்றாங்க. ஆனா கரெக்டா வந்து இவங்க ரெண்டு பேருக்கும் மேரேஜ் ஆகி டிவோர்ஸ் ஆன விஷயத்த யார்கிட்டயுமே சொல்லல. இந்த கதையெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் அவன் ஃப்ரெண்ட்ஸ் வந்து கொஞ்சமாவது நம்புவாங்கன்னு பார்த்தா, ஏதோ நைட்டு வந்து படத்தை பார்த்துட்டு காலையில வந்து நம்ம கிட்ட உளறிட்டு இருக்கான், ஆமா டைம் மிஷின் எங்க வீட்டுல பார்க் பண்ணிருக்கியா அப்படின்ட்டு கலாய்ச்சிட்டு அங்கிருந்து போயிடறானுங்க. யாருமே நம்புற மாதிரி இல்ல. அதே மாதிரிதான் ஜூக்கும், நீ சொல்ற கதையை கேட்டே எனக்கு பசிக்க ஆரம்பிச்சிச்சு, சரி வா போலாம் அப்படின்ட்டு அவளுங்களுமே நம்புற மாதிரி இல்ல. நம்பலன்னா போங்கடா அப்படின்ட்டு நம்ம சாய் வந்து அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட அப்படியே கேன்டீன் வந்துட்டு இருக்கான். கரெக்டா அந்த சீனியர் பையன் கிராஸ் பண்ணி போறான். அதான் ஃபியூச்சர்ல வந்து ஒருத்தன் டாக்டர் ஆகி அந்த ஒய்ஃபுக்கும் அஃபேருக்கும் நடந்த பிரச்சனையில இவனை போட்டு அடிச்சிருந்திருப்பான்ல. கரெக்டா அவன் கிராஸ் பண்ணி போக இவன் அப்படியே வந்து பழசெல்லாம் யோசிச்சு பாக்குறான். என் காலேஜ் டேஸ்ல மட்டும் என் கையில கிடைச்சிருந்தா கண்டிப்பா செத்தடா நீ அப்படின்ட்டு இவன் சொன்னதெல்லாம் ஞாபகத்துக்கு வந்து அப்படியே வந்து ஃபாலோ பண்ணிட்டே போயிட்டு இருக்கும்போது அந்த டாக்டரோட ஒய்ஃப் இருக்கால, அவளும் அதே காலேஜ்ல தான் இருக்கா, அவகிட்டதான் வந்து பேசிட்டு இருக்கான். ஏதோ பெரிய சம்பவம் நடக்க போகுது அப்படின்ற மாதிரியே நம்ம பாத்துட்டு இருக்கும்போது இவனும் அதுக்கு தகுந்த மாதிரியே போய் டக்குன்னு இடிச்சோன்னா அவன் கீழே விழுந்துருவான். சாரி தெரியாம அடிச்சிட்டான் அப்படின்னோனா, இல்ல பரவாயில்ல இருக்கட்டும் தெரியாம தானே அடிச்சீங்க அப்படின்ட்டு அவன் ரொம்ப நல்லவனா நடந்துக்கிறான். இருந்தாலும் பாக்காம வந்தது ஏன் தப்பு தானே, இந்தாங்க இதை வச்சுக்கோங்க அப்படின்ட்டு இவன் கையில வச்சிருந்த ஜூஸ வந்து கொடுத்தோன்னா அவன் அதை ஓபன் பண்ண ட்ரை பண்ண எல்லாமே வந்து மூஞ்சில வந்து அடிக்குது. நம்ம சாயோட வேலை தான் இது, நான் கூட இவன் பேசின பேச்சுக்கு பயங்கரமா ரிவெஞ்ச் எடுப்பான்னு நினைச்சா இந்த மாதிரி பண்ணிட்டு வரான். இந்த மாதிரிலாம் இவன் காமெடி பண்ணிட்டு இருக்கா, அதே நேரத்துல நம்ம ஜூ வந்து கேன்டீனுக்கு போறா. எல்லாமே வந்து வேலை ரொம்ப கம்மியா இருக்கு, ஃபியூச்சரை கம்பேர் பண்ணும்போது விலைவாசி எல்லாம் ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்ற மாதிரி இவன் பாத்துட்டு இருக்கா. அவ ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேருமே முறைச்சு பாத்துட்டு இருக்காளுங்க. என்னன்னா அவங்க காலேஜ்ல வந்து காசு அதிகப்படுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரைக் நடந்துட்டு இருக்கு. ஆனா இவ அது புரியாம இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்கா. உனக்கு என்னமோ ஆயிடுச்சு, காலையில இருந்து ஏதோ உளறிட்டே இருக்க, சரிவா சாப்பிட போலாம் அப்படின்ட்டு சாப்பிட போன இடத்துல ஏதோ பத்து நாள் வந்து சாப்பிடாத மாதிரி இவ பாட்டுக்கு கடகடன்னு சாப்பிட்டுட்டு இருக்கா. அவ ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேருக்குமே ஒரு மாதிரி வியர்டா இருக்கு. நீ இந்த மாதிரிலாம் சாப்பிட மாட்டியே, என்னாச்சு உனக்கு அப்படின்னு கேட்டோன்னா, வீட்டுல குழந்தை இருந்தா உனக்கும் தெரியும் அப்படின்ட்டு இவ பேசுறத கேட்டுட்டு அவளுங்களுக்கு இன்னும் குழப்பமா இருக்கு. கரெக்டா அப்பதான் வந்து நம்ம சாய் வந்துட்டு இருக்கான். ரெண்டு பேருமே வந்து திரும்ப மீட் பண்ற மாதிரியான ஒரு சான்ஸ் வருது. ரெண்டு பேரும் பேசிக்கல ஒன்னும் பண்ணல அப்படியே டக்குன்னு வந்து கிராஸ் பண்ணி வந்துடுறாங்க. இதுக்கு மேல உன் முகத்திலே முழிக்க கூடாது அப்படின்ட்டு இவன் நினைச்சிட்டு இருக்க, இதுக்கு மேல உன்னை பார்க்கவே கூடாது அப்படின்ற மாதிரி இவன் பேசிட்டு இருக்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பார்த்தா பார்க்கவே கூடாதுன்னு நினைச்சிட்டு இருந்த ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து உட்காந்துருக்காங்க. இந்த ஃப்ரெஷர் பசங்க எல்லாரும் சேர்ந்து கேர்ள்ஸ் பாய்ஸ்குள்ள ஒரு மீட்டிங் மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருந்திருக்கானுங்க. அதுதான் இப்ப நடந்துட்டு இருக்கு. இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டைமா நம்ம ஜூவும் சாயும் வந்து டைரக்டா பாத்துக்கிட்டது. இப்படி லவ் பண்ண ஆரம்பிச்சதுதான் வந்து கல்யாணம் வரைக்கும் போயிருக்கும். ஓ இதுதான் வந்து நான் இவ்வளவு ஃபர்ஸ்ட் டைமா மீட் பண்ண டைமா அப்படின்ற மாதிரி இவன் பாத்துட்டு இருக்க. நடந்த எல்லாத்தையும் மாத்தணுங்கிற மாதிரியே நம்ம ஜூவும் பாத்துட்டு இருக்கா. நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு சாய் கிட்ட வந்துட்டு, ஏண்டா உனக்கு வேற பொண்ணே கிடைக்கலையாடா, யாரா இந்த ஆட்டம் பாம்பு இங்க கொண்டு வந்தது அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணை பார்த்து கலாய்ச்சிட்டு இருப்பான். அதே மாதிரி அந்த பொண்ணுங்களும், என்னடி மண்டது டிராபிக் சிக்னல் மாதிரி ரெட்டு கிரீனு எல்லோன்னு, அதுலயே அவனை பாரு காமெடியா இருக்கான் அப்படின்ட்டு கலாய்ச்சிட்டு இருக்காளுங்க. எல்லாரும் இப்படி மீட் பண்ணிட்டு இன்ட்ரோ எல்லாம் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. கரெக்டா அப்ப வந்து நம்ம ஹீரோயின் வருது. டக்குன்னு நம்ம சாய் என்ன பண்றான், நீங்க வேணா ஏறும் நீ பேச அப்படின்ட்டு ஹீரோயினோட ஃப்ரெண்டை கை காட்டுறான். அவளுக்கு பயங்கர ஷாக்கு, நம்ம இப்பதானே ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறோம், ஏன் பேரு எப்படி உனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்க. இவன் என்ன சொல்லி சமாளிக்கிறதுன்னு தெரியாம, உன் புக்ல அந்த பேர் இருந்தது அதான் சொன்னேன் அப்படின்ட்டு சமாளிக்கிறான். ஆனா ஜூவுக்கு தெரிஞ்சு போச்சு, ஓகே இவனும் வந்து நம்மள மாதிரி ஃபியூச்சர்ல இருந்து வந்திருக்கான், அதான் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தெரிஞ்சிருக்கு அப்படின்ட்டு கண்டுபிடிச்சிடறா. இப்ப அப்படியே வந்து எல்லாரும் இன்ட்ரோ எல்லாம் கொடுத்துட்டு ரெஸ்ட் ரூம் போன இடத்துல அவன் ஃப்ரெண்டு நேரா வரான். இத்தனை வருஷம் நான் உன் கூட பழகினதுக்கு எனக்காக ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணு, அந்த பொண்ணு ஜூ இருக்கால அவளை நான் எடுத்துக்கிறேன், அந்த ஆட்டம் பாம்பு இருக்கால அந்த பொண்ணு நீ எடுத்துக்கோ அப்படின்ட்டு டீல் பேசிட்டு இருக்கான். ஆக்சுவலா என்னன்னா, இவனுக்கு எல்லாரும் வந்து மீட் பண்றதுக்காக மட்டும் வரல, ஒரு சின்ன டேட்டிங் மாதிரி போறாங்க. டேபிள்ல வந்து கேர்ள்ஸோட திங்ஸ் எல்லாம் இருக்கும், அதுல யாரு வந்து எதை சூஸ் பண்றாங்களோ அவங்க கூட வந்து டேட்டிங் மாதிரி போலாம். ஆக மொத்தம் காலேஜுக்கு எவனுமே படிக்க வரல, அது மட்டும் நல்லா தெரியுது. இப்ப அப்படியே வந்து எல்லாரும் செலக்ட் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு இருக்கான்ல அந்த பாடி பில்டர், அவனுக்கு நம்ம ஏரிய பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. கண்டதும் காதலுங்கிற மாதிரி பார்த்தோன்னே வந்து லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். சாய்க்கு இந்த விஷயம் எல்லாமே தெரியும், இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணுவாங்க. ஆனா ஃபியூச்சர்ல என்ன ஆச்சுன்னு தெரியல, ரெண்டு பேருக்குமே வந்து பிரேக்கப் ஆயிருக்கும். பிரேக்கப் ஆனதும் போதும், என் வாழ்க்கையே நாசம் பண்ணிட்டா அவளாலதான் என் வாழ்க்கையே போச்சு அப்படின்ட்டு இவன் டெய்லியும் புலம்புவான். அதை எல்லாத்தையும் இப்ப நம்ம சாய் வந்து யோசிச்சு பார்த்துட்டு, ஃபியூச்சர்ல நான் கஷ்டப்பட்ட மாதிரி தான் நீயும் கஷ்டப்பட்டு இருக்க, அட்லீஸ்ட் இப்பயாவது சந்தோஷமா இரு, நான் உன்னை காப்பாத்தி விடுறேன் அப்படின்ட்டு கையை தட்டி விட்டோன்னு கரெக்டா அந்த ரிங் எடுக்கலான்னு போனவன் வேற மாத்தி எடுத்துறான். ஏரியமுக்கு பயங்கர ஷாக்கு, என்னடா இப்படி பண்ணிட்ட அப்படின்ற மாதிரியே பாத்துட்டு இருக்கா. இல்ல இல்ல நான் இதுதான் எடுக்க வந்தேன், கை தவறி இதை எடுத்துட்டேன், நான் ஏரியமா தான் சூஸ் பண்ண அப்படின்ட்டு இவன் கத்த ஆரம்பிக்கிறான். அதே மாதிரி அவளும் வந்து அந்த இயரிங் என்னோட தான், நீ என்னதான் சூஸ் பண்ண அப்படின்ட்டு அவளும் சமாளிக்கிறா. சாயே மாத்தணும்னு நினைச்சாலும் இவங்க ரெண்டு பேரும் கேட்க மாட்டேங்கிறாங்க. அப்ப கூட இவன் பக்கத்துல வந்துட்டு, வேணாண்டா ஃபியூச்சர்ல பயங்கரமா வருத்தப்படுவ அப்படின்னா, நான் செத்தாலும் பரவாயில்ல எனக்கு அந்த பொண்ணு தான் வேணும் அப்படின்ற மாதிரி இவன் சொல்றதெல்லாம் கேட்டுட்டு, அப்புறம் விதியை யாரால மாத்த முடியும், எப்படியோ போ அப்படின்ட்டு இவனு விட்டுறான். கடைசியா எல்லாரும் சூஸ் பண்ணி முடிச்சிட்டாங்க. இப்ப அந்த குண்டு பொண்ணு இருக்கா, அதுக்கப்புறம் நம்ம ஜூ இருக்கா, இந்த சைடு இவங்க ரெண்டு பேரும் இருக்காங்க. நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கல, கரெக்டா சூஸ் பண்ண அப்படின்ற மாதிரி இவன் கண்ணை காட்டணும்னா அந்த குண்டு
பொண்ணோட கிளிப் எடுக்கிற மாதிரியே வந்துவேன். டக்குன்னு பார்த்தா நம்ம ஜூவோட கர்ச்சிப் எடுத்துருவான். இவளுக்கு பயங்கர ஷாக்கா இருக்கு, என்னடா நம்மள சூஸ் பண்ணிட்டான் அப்படின்ற மாதிரி இவ பாத்துட்டு இருக்கா. அதுக்கு மேல நம்ம ஹீரோட ஃப்ரெண்டுக்கு பயங்கர ஷாக்கா இருக்கு, தனியா கூட்டிட்டு போயிட்டு உன்னை நான் என்ன சொன்ன என்ன பண்ணி வச்சிருக்க, அந்த ஆட்டம் பாம்பை ஏன் தலையில கட்டிட்டல அப்படின்ற மாதிரி இவன் கத்த ஆரம்பிச்சோன்னா, புரியாம பேசாத, உண்மையான ஆட்டம் பாம்பு அந்த ஜூ தான், அவளை பத்தி உனக்கு தெரியாது, சரியான ராட்சசியாவ எவ்வளவு கோவப்படுவா தெரியுமா, அதெல்லாம் உன்னால சமாளிக்க முடியாது, கூட வாழ்ந்த எனக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்ட்டு இவன் கத்த ஆரம்பிச்சோன்னா, இது கூட வாழ்ந்தியா, அப்போ உனக்கு அந்த பொண்ணை முன்னாடியே தெரியுமா அப்படின்ற மாதிரி இவன் பாத்துட்டு இருக்க, இல்ல இல்ல காலேஜ்ல எல்லாரும் அந்த பொண்ணை பத்தி சொன்னாங்க, அதான் சொன்னேன் அப்படின்ட்டு சமாளிக்கிறான். இவன் இப்படி எல்லாம் சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிட்டான். ஆனா அந்த குண்டு பொண்ணு இது எல்லாத்தையுமே காதுல வாங்கிட்டு, என்னையாடா ஆட்டம் பாம்புன்னு சொன்ன அப்படின்ட்டு இவனை விட்டு அடிக்கிறாங்க. ஒருவேளை இப்ப நம்ம ரெண்டு பேருமே வெளியில போறோம்னு வச்சுக்கோங்க, ரெண்டு பேருக்கும் புடிச்சு போயிடும், அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணுவோம், அதுக்கப்புறம் ஃபியூச்சர்ல ஒரு நாள் என்ன சொல்லுவ, உன்னாலதான் நான் படிக்காமலே போனேன், இல்லனா வந்து நான் டாக்டர் ஆயிருப்பேன் லாயர் ஆயிருப்பேன் அப்படின்ட்டு நல்லா கதை விடுவ. அந்த கதையெல்லாம் இதுக்கு மேல வேணாம், உனக்கு பிடிச்சத பண்ணு, நல்லா படி, உன் லைஃப் எப்படி இருக்கணும்னு நினைக்கிறியோ அந்த மாதிரி மாத்திக்கோ, நான் என் லைஃப பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு இவன் படி கிளம்பிடுறான். ஜூ அவாய்ட் பண்ணிட்டு வந்ததுல இவனுக்கு அவ்வளவு ஒரு சந்தோஷம், என்கிட்ட என்னெல்லாம் கதை விட்ட பாக்குற நீ என்ன ஆகுறனு அப்படின்ற மாதிரி இவன் பேசிட்டு வந்துட்டு இருக்கும் போது கரெக்டா ஒரு பொண்ணை பாக்குறான். இந்த பொண்ணு டான்ஸ் டிபார்ட்மெண்ட்ல படிக்கிற ஒரு பொண்ணு, இவதான் நம்ம ஹீரோட ஃபர்ஸ்ட் லவ், ஃபியூச்சர்ல ஜூவ கல்யாணம் பண்றதுக்கு இந்த பொண்ணு பண்ணியிருக்கலாமே அப்படின்ட்டு பயங்கரமா புலம்பிருந்திருப்பான். இப்ப அதெல்லாம் யோசிச்சு பாத்துட்டு அந்த பொண்ணு கிட்ட போயிட்டு, என்ன ஞாபகம் இருக்கா, நான் யாருன்னு தெரியுதா அப்படின்னு கேட்டோன்னா, அவர் ரொம்ப யோசி, எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு ஆனா எங்கன்னு தெரியல அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க. அப்பதான் ஜூ வந்து இவன் பேசிட்டு போனதெல்லாம் கேட்டுட்டு, ஏதோ இவன் தான் ஃபியூச்சர்ல இருந்து வந்த மாதிரி பயங்கரமா சீன் போடுறான், நானும் ஃபியூச்சர்ல இருந்து வந்தவங்கிறத போய் சொல்லிட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி வெறுப்பா வந்துட்டு இருக்கா. அப்பதான் அவங்க ரெண்டு பேரும் கையை பிடிச்சி பேசிட்டு இருப்பாங்க. இதை பார்த்தவளுக்கு சாய வேற ஒரு பொண்ணு கூட பார்த்தோன்னா ஒரு மாதிரி கஷ்டமா போயிடுது. என்னதான் இருந்தாலும் ஹஸ்பண்ட் இல்லையா, அவனை வேற ஒரு பொண்ணு கூட பார்க்கும்போது கஷ்டமா தானே இருக்கும், அதை பத்தி யோசிச்சு பார்த்துட்டே அப்படியே வந்துட்டு இருக்கா. நான் எதுக்கு வருத்தப்படுறேன், அதான் டிவோர்ஸ் பண்ணிட்டோம்ல, அப்புறம் என்ன, இதுக்கு மேல வருத்தப்பட்டு என்ன ஆக போகுது அப்படின்னு நினைக்கிற நேரத்துல எங்க இருந்தோ வந்து ஒரு குழந்தையோட குரல் கேக்குது. இவ அப்படியே திரும்பி பாக்குறா, அவளோட குழந்தை சியோஜன் வந்து அப்படியே ஓடி வர மாதிரி தோணுது. ஆனா அது வேற ஒரு குழந்தை, இவ்வளவு நாள் என்ன நினைச்சிருந்திருப்பா, பாஸ்டுக்கு போகணும், எல்லாத்தையும் மாத்தணும், அப்படி மாத்திட்டா நம்ம லைஃபே நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சவளுக்கு சியோஜன் வந்து பிறக்கவே மாட்டான், இவங்க ரெண்டு பேரும் ஒன்னு சேர்ந்தாதான் அந்த குழந்தையை பிறக்குங்கிறது இப்பதான் ரியலைஸ் பண்றா. குழந்தையோட ஞாபகம் அதிகமா வர ஆரம்பிச்சிருச்சு. இதுல வேற அவன் ஃபர்ஸ்ட் லவ் அப்படி அப்படின்ட்டு வேற மாதிரி போயிட்டான். இவளால கண்ட்ரோல் பண்ணவே முடியல, அப்படியே டாக்ஸில எல்லாம் வந்து அழுதுட்டே வந்துட்டு இருக்கா. அந்த இடத்துலதான் வந்து நம்ம நம்பிக்கையிலும் இருக்கான், அவன் முகத்தை பார்க்கவே இல்லை, அந்த அளவுக்கு பயங்கரமா அழுதுட்டே இருக்கா. அப்படியே வீடும் வருது, வீட்டுல இறங்கிட்டு காசை கொடுத்துட்டு இவப்பட்டு கிளம்பிடுறா. முந்தானத்து வரைக்கும் பயங்கர ஆட்டிடியூடோட சுத்திட்டு இருந்தவ இன்னைக்கு ஏன் இந்த மாதிரி அழுதுட்டு இருக்கா, என்ன ஆயிருக்கும் அப்படின்ட்டு இவனுக்கு ஒன்னும் புரியல. அதே மாதிரி இவன் ஜூ கிட்ட, எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு வெளியில போலாமா அப்படின்னு கேட்டிருந்திருப்பான்ல, அதை லவ் பண்ணி உண்மையா கேட்கல. இவனுக்கும் இவன் அப்பாக்கும் ஏதோ ஒரு பிரச்சனைன்னு நினைக்கிறேன். அந்த சண்டேல வந்து வீட்டை விட்டு வெளில வந்துட்டான். தேவையில்லாம பிரச்சனை பண்ணாத, நான் சொல்றதை கேளு, வீட்டுக்கு வா அப்படின்ற மாதிரி இவர் பேசிட்டு இருக்கும் போது, அவர் வெறுப்பேத்தணுங்கிறதுக்காக இவன் நேரா வந்து ஜூ கிட்ட போயிட்டு, எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு டேட்டிங் வரியா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்திருப்பான். அதுக்கு அவ வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டு போயிருந்திருப்பா. இதுதான் நடந்திருக்கும். இப்ப அப்படியே அங்க கட் பண்ணா, இப்ப அப்படியே பாஸ்ட்ல இவங்க ரெண்டு பேரும் ஃபர்ஸ்ட் டைம் எப்படி மீட் பண்ணி லவ் பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படின்ற கதையை வந்து காட்டுறாங்க. கேர்ள்ஸ் பாய்ஸ் எல்லாரும் மீட் பண்ணி பேசிட்டு இருந்தாங்கல்ல, அந்த இடத்துல இவங்க ரெண்டு பேரும் பார்த்தோன்னே வந்து ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. கரெக்டா இவளோட கர்ச்சிஃபை சூஸ் பண்ணி ரெண்டு பேரும் வந்து டேட்டிங் போக ஆரம்பிச்சு அது லவ்வா மாறி அதுக்கப்புறம் தான் வந்து கல்யாணம் நடந்திருக்கும். இப்படி ஆரம்பிச்ச ஒரு கியூட்டான லவ் ஸ்டோரியை ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த அளவுக்கு மாத்திட்டாங்க. இதுக்கு மேல யார் யார் கூட சேருவாங்க, என்ன நடக்கும் அப்படின்ற கதையெல்லாம் நம்ம அடுத்தடுத்த எபிசோட்ல பாக்கலாம். இன்னைக்கான எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். அப்படி பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. சரி, நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம், டாடா.